Hi friends, welcome to CNR English Academy. In this video, Tamil test part 6 standard 7th standard term 3rd term, that is இயல்கள் 7, 8 மற்றும் 9. இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் இந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எழுதி முடிச்சுட்டு உங்களோட டெஸ்ட் ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட். ஆன் தட் நோட், மூவ் ஆன் டு த க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பன்னிரு ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் என்பவர்கள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், பொருத்துக. நெக்ஸ்ட் ஒன், ஓமையால் விளக்கப்படும் பொருள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும். நெக்ஸ்ட் ஒன், இனிப்பு தின்றான் இதில் அமைந்துள்ள ஆகுபெயர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பாடலின் இறுதி எழுத்து அல்லது அசை அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், மயில் போல ஆடினால் பயின்று வந்துள்ள அணி டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தகழி என்னும் சொல்லின் பொருள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், ஆகுபெயர் எத்தனை வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், செல்வத்து பயனே ஈதல் என கூறும் நூல் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஒன், விரைவு வெகுளி உவகை அச்சம் ஆகிய பொருட்களில் வருவது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார். நெக்ஸ்ட் ஒன், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகரம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், போல புறைய அற்று உழழ முதலியவை டேஷ் உருபுகளாக வரும். நெக்ஸ்ட் ஒன், முற்காலத்தில் திருநெல்வேலியின் வேறு பெயர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், மழை சடசடவென பெய்தது இத்தொடர் டேஷுக்கு உதாரணமாகும். நெக்ஸ்ட் ஒன், தாரணி என்ற சொல்லின் பொருள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. அடுத்து, குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு எனும் திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மகளுக்கு சொன்ன கதை நூலின் ஆசிரியர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது டேஷ் அணி. நெக்ஸ்ட் ஒன், கீரை விதைத்துள்ளேன் இதில் அமைந்துள்ள ஆகுபெயர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், இலக்கண குறிப்பு தருக வருக வருக. நெக்ஸ்ட் ஒன், அறநெறிச்சாரம் டேஷ் பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது டேஷ் அணியாகும். நெக்ஸ்ட் ஒன், முகமது இஸ்மாயில் என்பது டேஷ் அவர்களின் இயற்பெயர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், டேஷில் சொற்கள் தனித்தனியே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பாவண்ணன் அவர்கள் எழுதாத நூல் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் தொடரில் உள்ள ஓமை ஓமேயம் மற்றும் ஓம உருவுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மலரன்ன பாதம் அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஓமை, ஓமேயம் மற்றும் ஓம உருபுகளும் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனில் எது அதில் கரெக்டானது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், கொம்பு முளைத்த குதிரை போல பயின்று வரும் அணி டேஷ். நெக்ஸ்ட் ஒன், உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருபு மறைந்தும் வருமானால் அது டேஷ் அணி எனப்படும். நெக்ஸ்ட் ஒன், பெயர் சொல் டேஷ் வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், அன்றாட பேச்சு வழக்கில் இடம்பெறுவது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், 4000 திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், திருமாலை போற்றி பாடியவர்கள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், பைங்கூழ் என்னும் சொல்லின் பொருள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், காகிதமில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். நெக்ஸ்ட் ஒன், 6 வகையான பெயர் சொற்களிலும் டேஷ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், இரட்டை கிளவிக்கான எடுத்துக்காட்டு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையாத்தற்று மேற்கண்ட திருக்குறளில் பயின்று வரும் அணி டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தேன் போன்ற தமிழ் இத்தொடரின் உவம உருபு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத் முகமது இஸ்மாயிலை புகழ்ந்தவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் டேஷ். லாஸ்ட் ஒன், பொறுத்துக. ஸோ இந்த டெஸ்ட்டோட க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. ஏன்னா இந்த பார்ட்டோட 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாம் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இயல்கள் வழக்கம் போல் 1, 2 மற்றும் 3. வழக்கம் போல் உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.